நேசம் நேயர்களே வணக்கம். நம்ம நேயர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, ஒயிட் டிச்சார்ஜ் அதாவது வெள்ளைப்படுதல் நோய்க்கு என்னென்ன பாயிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வெள்ளைப்படுதல் நோய் அல்லது ஒயிட் டிச்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து மெடிக்கல் நேம் வந்து லுக்கேரியா அப்படின்னு சொல்றது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால், இந்த மாதவிடாய் சுழற்சி ஆரம்பத்திலிருந்து அதாவது டீன் ஏஜில் வந்து மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிக்கும். அடுத்து வந்து டில் த எண்ட் மெனபாஸ் வரைக்கும் அவங்க மாதவிடாய் சுழற்சி இருக்கும். அந்த மாதவிடாய் சுழற்சி ஏற்படுற காலங்களில் மாதவிடாய் சுழற்சி ஏற்படுவதற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ பார்த்தீங்க சொன்னால் இந்த ஒயிட் டிச்சார்ஜ் இருக்கலாம். அந்த ஒயிட் டிச்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ட் லைக் நோ ஸ்மெல், அதாவது தயிர் போன்ற வெள்ளையாக இருக்கும், அதுக்கு வந்து ஸ்மெல் இருக்காது அப்படின்னு தான் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது நார்மல் தான், டியூ டு ஹீட் வர்றது தான். அதாவது நம்ம மாதவிடாய் வருவதற்கு முன்பும் பின்பும் அதாவது கேர்ட் தயிர் போன்ற வெள்ளையா ஸ்மெல் இல்லாமல் வந்துச்சு, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது இயல்பு தான். அது ஆனால் இங்க பேல் எல்லோ பேட் ஸ்மெல், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒயிட் டிச்சார்ஜ் வந்து பேல் எல்லோவா இருக்கும், பேட் ஸ்மெல் இருக்கும், அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும். இப்போ எப்படி இருந்தாலும் இந்த ஒயிட் டிச்சார்ஜுக்கு வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட் நான் உங்களுக்கு படம் வரைஞ்சு காட்டுறேன். அந்த பாயிண்ட்ல நீங்க அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் டிச்சார்ஜ் சரியாக போயிடும். இப்போ நான் படம் வரைஞ்சு காட்டுறேன். இந்த ஒயிட் டிச்சார்ஜுக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட் எஸ்பி 10 எஸ்பி 6 லீவ் 3 இதை போடுங்க. அடுத்து வந்து காலில் வந்து அலர்ஜி பாயிண்ட் ஆன்டி அலர்ஜி பாயிண்ட் அடுத்து வந்து என்ன பண்ண சொன்னால் நீங்கள் வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக வந்து ரெண்டும் போடணும். ரெண்டு இந்த புள்ளிகளை நீங்கள் அடுத்து கொடுப்பதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் சேர்ந்து வரலாம். இந்த படம் எங்கே இது எங்கே லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன். இப்போ இங்கிருந்து இதுதான் எஸ்பி 6 நல்லா பார்த்துருங்க. எஸ்பி 6 இங்கிருந்து 4 விரல் மேலே வைக்கணும். 4 விரல் இந்த கணுக்காலிலிருந்து உள்பக்க கணுக்கால் 4 விரல் வைக்கணும். 4 ஃபிங்கர்ஸ் வைக்கணும். இது எஸ்பி 6. அடுத்து இந்த எஸ்பி 10 எங்கே இருக்கு சொன்னால் இந்த இடத்துல இருக்கு எஸ்பி 10 எஸ்பி 10 ஆன்டி பாயிண்ட். ஸோ அது இல்லாமல் இந்த காது புள்ளியை பொறுத்த வரைக்கும் காதில் உள்ள ஆன்டியாலஜி பாயிண்ட் வந்து இந்த இடத்துல உச்சியில், இது வந்து இயர் ஆன்டியாலஜி பாயிண்ட். இது வந்து பார்த்துருங்க. அது இல்லாமல் லிவ் 3-5 மினிட்ஸ் லிவ் 3-5 மினிட்ஸ் எங்கே இருக்கு சொன்னால் இது வந்து இந்த ரெண்டாவது கால் மூணாவது காலுக்கு இடையில சாரி இந்த ஃபர்ஸ்ட் வரைக்கும் ரெண்டாவது இல்ல இந்த இடத்துல லீவ் 3 இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து ரெண்டு விரல் ஃபிங்கர்ஸ் வச்சுக்கணும். அதாவது பெருவிரலுக்கும் ரெண்டாவது கடையில் பெருங்கர்ஸ் வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருங்க. அது இல்லாமல் ரெண்டும் எங்கே இருக்குன்னு சொன்னால் இதுதான் 2-2 இங்கிருந்து 5 சோன் 5 சோன்னா இந்த 4 விரல் வச்சா 3 சோன் 2 கட்டு விரல் வச்சுருக்கேன் அல்லது இந்த ஹேர் லைன் பார்டர் இதுதான் 2. ஸோ இந்த புள்ளிகளில் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நெயில் பண்ணுறதன் மூலமாக இந்த வெள்ளைப்படுத்த நோயை கட்டுக்கொண்டு வரலாம். அடுத்து இன்னொன்று என்ன காரணம் சொல்லுன்னா உள்ளாடைகளும் ஹைஜீனிக்காக இது பண்ணணும். நீங்கள் பயன்படுத்துகிற பாத்ரூம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். உள்ளாடைகள் ஹைஜீனிக்காக இருக்கணும். உள்ளாடைகள் வந்து இந்த ரப்பரில் உள்ள இது உள்ளது போடக்கூடாது, நல்ல பியூர் காட்டன் உள்ளதான் போடணும். அந்த மாதிரி போட்டீங்கன்னு சொன்னால் இது பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான காலங்களில் நீங்கள் வந்து கருவாடு கத்தரிக்காய் இதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். டெஃபினட்டாக உங்கள் நல்ல செல் இருக்கும். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.